ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க டிசி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கார்ட் ட்ரிக் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த மேஜிக் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு நார்மல் பிளேயிங் கார்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது நான் இந்த கார்ட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷஃபிள் பண்ணுறதுக்காக சில கட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்ட்ஸை வந்து நல்லா வந்து கட்ஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்டை வந்து நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்துக்கோங்க, எல்லாம் வந்து வெல் ஷஃபிள்டான கார்ட்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்பெக்டேட்டர் இல்லாதனால அவங்களுக்கு பதிலாக நானே வந்து இதிலேருந்து ஒரு கார்டை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கார்டை வந்து அவங்களுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். இது என்ன கார்டு அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறதில்ல. இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக இந்த மேஜிக் முடியும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது இந்த ரிமைனிங் இருக்க கார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நாலு பார்ட்டாக வந்து நான் வந்து பிரிக்க போகிறேன். சரி, ஓகே. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்ஸ் வந்து திருப்பிட்டு இதிலேருந்து ரேண்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே நான் வந்து இதில் ஒரு பிரேக் வந்து எடுத்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு நாலு பையில் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிட்டேன். இப்போது இந்த ரெண்டு கார்ட்ஸை ஃபஸ்ட் நான் ஷஃபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க இந்த ரெண்டு கார்ட்ஸை வந்து நான் வந்து அது கூட ஷஃபிள் பண்ணி ஃபைனலாக இந்த கார்டை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷஃபிள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கார்டை நான் ஷஃபிள் பண்ண போகிறேன். ஷஃபிள் பண்ணும்போது ஒரு பைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ்டாகவும் இன்னொரு பைல் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஃபேஸ்டாகவும் வச்சு நான் வந்து ஷஃபிள் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்ட்ஸை வந்து நல்லா ஷஃபிள் பண்ணியாச்சு. இப்போது இந்த தேர்ட் பைல் நான் வந்து எடுத்துகிட்டு இந்த நம்ம முன்னாடி ஷஃபிள் பண்ண கார்ட்ஸ் கூட வந்து ஷஃபிள் பண்ண போகிறேன். இப்போது லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஓப்பன் ஃபேஸ்டாகவும் ரைட் சைடு வந்து நம்ம வந்து க்ளோஸ் ஃபேஸ்டாகவும் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து ஷஃபிள் பண்ணலாம். ஓகே, இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஷஃபிள் பண்ணியாச்சு. இப்போது லாஸ்ட்டாக ஒரு பைல் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எப்படி ஷஃபிள் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஓப்பன் ஃபேஸ்டாக வச்சு நம்ம வந்து ஷஃபிள் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஷஃபிள் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ஃபைனல் பைலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஷஃபிள் பண்ணியாச்சு. இப்போது இந்த டோட்டல் கார்ட்ஸையும் வந்து நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கார்ட்ஸ் வந்து அப் ஃபேஸ்டாகவும் கொஞ்சம் கார்ட்ஸ் வந்து டவுன் சைட் ஃபேஸ்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போது இந்த மொத்த கார்ட்ஸ்க்கு மேலேயே வந்து நான் வந்து மேஜிக் அப்ளை பண்ணுறதுக்காக என்னுடைய ஸ்பெஷல் மேஜிக்கல் ஸ்னாப் வந்து போட போகிறேன். ஸோ 3, 2, 1 ஸ்னாப். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப் வந்து போட்டாச்சு. இப்போது இந்த கார்ட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். அதாவது எல்லா ஓப்பன் ஃபேஸ்டு கார்ட்ஸையும் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ ஷஃபிள் பண்ணியும் நம்ம மேஜிக்கல் பவரால் எல்லா கிளப்ஸ் கார்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. அதுவும் ஆர்டராக கிங்லேருந்து ஏஸ் வரைக்கும் கரெக்டான ஆர்டரில் வந்து இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு கார்டு வந்து மிஸ் ஆகுது. அது என்ன கார்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா கிங், குயின், ஜாக்கு, 10, 9, 8, 7 இருக்குது. ஏஸ் 2, 3, 4, 5 இருக்குது. ஆனால் இங்கே 6 நம்பர் கார்டு மட்டும் வந்து இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஸ்பெக்டேட்டருக்காக எடுத்த கார்டு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 6 ஆஃப் கிளப்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா அது நான் சொன்ன மாதிரி ஒரு 6 ஆஃப் கிளப்ஸ் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேஜிக். இந்த மேஜிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புகிறேன். சரி, இந்த மேஜிக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு நார்மல் பிளேயிங் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸை வந்து இந்த மாதிரி கிங்லேருந்து ஏஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான ஆர்டரில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கிளப்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு ஸ்பேடோ இல்லை டைமண்டோ ஹார்ட்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து கிளப்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த செட் ஆஃப் பைல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹோல் டெக்குக்கும் கீழே வந்து வைக்கிறீங்க வித் அ பிங்கி பிரேக். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சுண்டு வச்சு ஒரு பிரேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி கார்ட்ஸை நீங்கள் டாப்பில் வந்து வைக்கிறீங்க. ஸோ அப்படி வைக்கும் போது அந்த பிரேக் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியாத மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கார்ட்ஸை வந்து சில கட்ஸ் வந்து பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்கிட்ட கொஞ்சம் நேரம் பேச்சு வந்து கொடுக்குறீங்க. ஸோ பேச்சு கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த டெக்கை வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் டு ரைட் ஹேண்ட்லாம் வந்து மாற்றுங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பிரேக் வச்சுருக்கீங்கன்றதும் அவங்களுக்கு வந்து தெரியக்கூடாது. அதேமாதிரி நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் டு ரைட் ஹேண்ட் வந்து நீங்கள் கைக்கு அந்த கார்டை மாற்றும் போதும் அந்த பிரேக்கை வந்து நீங்கள் அப்படியே தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் வந்து உங்கள் பிங்கி ஃபிங்கர்லையும் ரைட் ஹேண்டில் வந்து உங்கள் தம் ஃபிங்கர்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. வந்து பார்த்துக்கோங்க, மூணாவது கட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ணிட்டு நீங்கள் ரிமைனிங் கார்ட்ஸை வச்சிங்க அப்படின்னா அந்த கார்ட்ஸை வந்து நல்லா நீங்கள் ஷஃபிள் பண்ண மாதிரியும் இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க அந்த டோட்டல் கார்ட்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாப்புக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. இப்போது நீங்கள் வந்து அந்த கார்ட்ஸை திருப்பி
அனுப்பிட்டு இது எல்லாமே ரேண்டமான கார்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ரொம்ப காட்டிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ டாப்லேருந்து ஒரு 50% கார்டு வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காட்டலாம். ஓகே, இப்போ இது காட்டினதுக்கப்புறம் அகெயின் இந்த டெக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பிட்டு இப்போ டாப்பில் இருக்க கார்ட்ஸ்லேருந்து அவங்கள வந்து ஒரு கார்டு வந்து எடுக்க சொல்லணும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த கிளப்ஸ் கார்டுலேருந்து தான் ஏதோ ஒரு கார்டை வந்து எடுக்க சொல்லணும். ஸோ பார்த்துக்கோங்க, மீதி கார்ட்ஸ்லாம் வந்து அவங்க எடுத்துகிறாங்க அப்படின்னா அந்த மேஜிக் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு 13 கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் வந்து அவங்க வந்து கார்டு எடுக்கணும். ஸோ நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும் போதே கரெக்டாக ஒரு 11 கார்ட்ஸ் அந்த மாதிரி தெரிகிற மாதிரி வந்து எடுங்க. இப்போ ஒரு வேளை இங்கேருந்துலாம் எடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒரு வேளை சில பேர்லாம் இந்த மாதிரி எண்ட்லேருந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ட்லேருந்து எடுக்கும் போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளப்ஸ் வச்சுருந்தா தான் வந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும். இப்போ நான் வந்து இந்த லாஸ்ட் கார்டு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த கார்டெலாம் எடுத்தால் பிரச்சனை இல்லை, இந்த லாஸ்ட் கார்டு ஒரு வேளை அவங்க எடுத்திருந்தாலும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக் ஆஃப் கிளப்ஸ் வர மாதிரி தான் வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் டோட்டலாகவே 11 கார்ட்ஸ் கிட்ட தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேஸில் வந்து நம்ம இந்த கார்டே வந்து எடுத்துப்போம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 ஆஃப் கிளப்ஸ் தான். ஸோ இதை வந்து எடுத்துட்டு அதை வந்து ஓரமாக வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ ரிமைனிங் கார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்ட்ஸை வந்து மொத்தமாக வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கள், இப்போ இந்த டெக்கை வந்து நான் வந்து 4 பைல வந்து பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பைலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 கார்டு வர மாதிரி, அதுக்கப்புறம் ரெண்டாவது கார்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ரேண்டமாக தான் கட் பண்ணுறீங்க, ஸோ எண்ணிலாம் வந்து கட் பண்ண தேவையில்ல. மூணாவதாக கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கிங் ஆஃப் கிளப்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறத வந்து ஒரு பைலாகவும், அதுக்கப்புறம் நம்ம செட்டப் பண்ணி வச்சுருக்க அந்த மொத்த கார்டும் ஒரு பைலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி 4 பைலை வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு பைலை எடுத்துகிட்டு இந்த மீதி இருக்க 3 பைல் கூட வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பைல் வந்து நம்மளது, ஸோ மீதி இருக்க 3ல ஏதோ ஒரு பைல் இப்போ நான் வந்து இந்த பைலேருந்து எடுத்துக்கிறேன். ஒரு பைல் வந்து க்ளோஸ்டாக, ஒரு பைல் வந்து ஓப்பனாக இருக்கணும். அந்த க்ளோஸ்டாக இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் செட் ஆஃப் கார்ட்ஸாக தான் இருக்கணும், மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து ஷஃபிள் பண்ணுவோம். ஸோ இதை ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்ஸ்லாம் வந்து க்ளோஸ்டாகவும் அவங்க கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபேஸ்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை வந்து ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இந்த பைலை வந்து இந்த மாதிரி திருப்பிடுங்க. ஸோ இப்படி திருப்பிட்டு இப்போ மீதி இருக்க 2 பைல் இருக்குது. ஸோ அதில் இருக்க ஏதோ ஒரு பைலை வச்சு நம்ம வந்து ஷஃபிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க கார்டு எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கார்டு வந்து டவுன் சைட் ஃபேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. நம்ம கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் ஆப்வியஸாக வந்து இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, அப்சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இந்த கிளப்ஸ் கார்டெலாம் வந்து இருக்குது. இப்போது இந்த 3rd பைலை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு எப்படி வந்து ஷஃபிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் சைட் ஃபேஸ் தான் நீங்கள் வச்சு ஷஃபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கிளப்ஸ் கார்டு கூட இது வந்து மிங்கிள் ஆகிட்டு நம்ம மேஜிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாயில் ஆகிடும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் கார்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த டைமண்டு, ஸ்பேடு, ஹார்ட் கார்டெலாம் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் இந்த ஆப்போசிட் பைல் கார்டையும் வச்சு நீங்கள் வந்து ஷஃபிள் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பைலையும் வந்து டவுன் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரியே வச்சு நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஷஃபிள் பண்ணுறேன். ஸோ இப்படி ஷஃபிள் பண்ணும்போது கிளப்ஸ் கார்டு மட்டும்தான் வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும் தவிர மீதி கார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா தான் வந்து இருக்கும். இப்போது லாஸ்ட் பைலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் வந்து நீங்கள் 2 கார்டையும் ஒன்றா டவுன் சைடில் வச்சு ஷஃபிள் பண்ணலாம், இல்லை ஓப்பனாக வச்சு ஷஃபிள் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் ஓப்பன் ஃபேஸ்டாக வச்சு நான் வந்து ஷஃபிள் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எல்லா கிளப்ஸ் கார்டு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடாகவும் மீதி கார்ட்ஸ்லாம் வந்து அப்சைட் ஃபேஸ்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கார்டு வந்து ஓப்பனாக, கொஞ்சம் கார்டு வந்து க்ளோஸ்டாக வந்து இருக்குது அப்படின்னு. இதில் க்ளோஸ்டாக இருக்க எல்லா கார்ட்ஸும் வந்து நம்ம செட்டப் பண்ண கார்ட்ஸ். இப்போ இந்த மொத்த டெக்கை நீங்கள் வந்து திருப்பிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்னாப் வந்து போட்டுருங்க. ஸ்னாப் போட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியும் காட்டலாம், இல்லை நான் பண்ண மாதிரி ஒரு கார்டாக நீங்கள் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணியும் வந்து காட்டலாம். இப்போ நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கிங், குயின், ஜாக் அதே ஆர்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் ஒரே ஒரு கார்டு வந்து மிஸ் ஆகிருக்கும், கண்டிப்பாக அந்த கார்டு தான் வந்து அவங்க செலக்ட் பண்ண கார்டாக வந்து இருக்க போது. ஸோ நீங்களே வந்து அவங்ககிட்ட கேளுங்க, இதில் வந்து கிங்லேருந்து ஏஸ் வரைக்கும் இருக்குது, இதில் ஒரே ஒரு கார்டு வந்து மிஸ் ஆகிருக்கு, அது என்ன கார்டுன்னு கேளுங்கள். ஸோ அவங்க வந்து ஒரு நம்பர் சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பர் தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ண கார்டை ஓப்பன் பண்ணி காட்டுங்க. காட்டினோன்னா கண்டிப்பாக இந்த மேஜிக் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.